வணக்கம், இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து முதல் பருவத்திலிருந்து புவியியல் பாடம் பார்க்க போகிறோம். அலகு 1லிருந்து பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிற பாடம். ஏற்கனவே வந்து 2 வீடியோ பார்த்தாச்சு, இது 3வது வீடியோவில். மீதம் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம். சூரியன், சூரிய குடும்பம், பேரண்டம், அண்டம், இது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து 8 கோள்களை பற்றிய விவரங்களையும் பார்த்தாச்சு. அடுத்தது பார்க்க போகிறது வந்து குறுங்கோள்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். குறுங்கோள்கள் வந்து நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருள்கள். நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படுற சிறிய விண்பொருள்கள் தான் குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மிகவும் குளிர்ந்து ஒளி இல்லாமலும் காணப்படுகின்றன. குளிர்ந்தும் காணப்படும், ஒளி இல்லாமல் காணப்படும், கோள வடிவில் காணப்படும். இவை கோள்களைப் போல இல்லாமல் தமது சுற்றுப்பாதையை பிற குருளை கோள்களுடன் பகிர்ந்து கொள்ளும். கோள வடிவத்தில் தான் இந்த கோள்கள் காணப்படும். இது வந்து கோள்கள் மாதிரி இல்லாமல் தன்னோட சுற்றுப்பாதையை வந்து மற்ற குருளை கோள்களோட பகிர்ந்துக்கும். இப்போ புவியின் எடுத்துக்கிட்டால் அதோட சுற்றுப்பட்ட பாதையில் வேறு எந்த கோள்களும் வர முடியாது. ஆனால் இதோட சுற்றுப்பாதையில் மற்ற குருளை கோள்களோட இந்த சுற்றுவட்ட பாதையை வந்து பகிர்ந்துக்கும். வேறு கோள்களும் சுற்றி வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக் மற்றும் ஹவுமியா, இதெல்லாம் வந்து சூரிய குடும்பத்தில் காணப்படுற 5 குறுங்கோள்கள். ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மே, ஹவுமியா, இதெல்லாம் வந்து சூரிய குடும்பத்தில் காணப்படுற 5 குறுங்கோள்கள். அடுத்ததான் நிலவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் நிலவை வந்து புவியோட துணைக்கோள் அப்படிங்கிறது தெரியும். கோள்களை சுற்றி வரும் விண்பொருள்கள் தான் துணைக்கோள்கள். புவியின் ஒரே துணைக்கோள் வந்து நிலவு தான். நிலவை வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கிற நேரமும் ஏறக்குறைய ஒன்று தான். தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதுவும் புவியை சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கிற நேரமும் ஏறக்குறைய ஒன்று தான். அதாவது 27 நாட்கள் 8 மணி நேரம் எடுத்துக்குது. 27 நாட்கள் 8 மணி நேரம் எடுத்துக்குது. நிலவுக்கு வளிமண்டலம் கிடையாது. இதன் காரணமாக விண்கற்களோட தாக்கத்தால் இதோட மேற்பகுதியில் அதிக அளவு வந்து தரைக்குழி பள்ளங்கள் வந்து காணப்படுது. விண்கற்களோட தாக்கத்தால் அதிக அளவு தரைக்குழி பள்ளங்கள் வந்து காணப்படுது. நிலவை வந்து புவியிலிருந்து 384,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 384,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது வந்து புவியில் 1/4 தான் அளவுடையது. புவியோட சைஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது 4 பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 1 பங்கு தான் நிலவோட அளவு. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் வந்து நிலவு தான். இதில் முக்கியம் கேட்டால் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கும் புவியை சுற்றி வர்றதுக்கும் எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு கேட்டால் 27 நாட்கள் 8 மணி நேரம் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்ததாக வந்து புவியிலிருந்து 384,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியம். பாக்ஸ் பாருங்கள். நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் வந்து சந்திராயன்1. இது வந்து 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. நிலவை பற்றி ஆராயறதுக்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலமே வந்து சந்திராயன்1 தான். இது வந்து 2008ஆம் ஆண்டு அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சிறு கோள்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருள்கள் தான் சிறு கோள்கள். சூரியனை சுற்றி வர சின்ன சின்ன திடப்பொருள்கள் தான் சிறு கோள்கள்னு சொல்கிறாங்க. செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே சிறு கோள் மண்டலம் காணப்படுது. அப்போ எந்த 2 கோள்களுக்கிடையே சிறு கோள்கள் மண்டலம் காணப்படுதுன்னு கேட்டால் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில். இது வந்து அளவில் மிக சிறியதாக இருக்கிறதுனால இது கோள்னு சொல்ல மாட்டாங்க, சிறு கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வால் விண்மீன்கள். வால் விண்மீன்கள் வந்து தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக காணப்படும். திடப்பொருள்களான தலைப்பகுதியை வந்து பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டிருக்கு. திடப்பொருள்களான தலைப்பகுதி வந்து பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டிருக்கு. அதோட வால் பகுதி வந்து வாயுகளால் ஆனது. தலைப்பகுதி வந்து பனிக்கட்டி மாதிரிக்கே இருக்கும், அதோட வால் பகுதி வந்து வாயுக்களால் ஆனது. புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு 1 முறை வரக்கூடிய ஹேலி அப்படிங்கிற வால் விண்மீன் வந்து கடைசியாக 1986ஆம் ஆண்டு வானில தென்பட்டுச்சு. இது மீண்டும் 2061ஆம் ஆண்டு விண்ணில் தோன்றும் என கணக்கிடப்பட்டுள்ளது. என்ன சொல்கிறாங்க, வால் விண்மீன்கள் அப்படிங்கிறது தலை வால் அப்படின்னு சொல்லிட்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். திடப்பொருள்களான தலைப்பகுதி எப்படி இருக்குன்னா பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டிருக்கும். அதோட வால் பகுதி வந்து வாயுக்களால் ஆனது.
புவிக்கு அருகில 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி அப்படிங்கிற வால் விண்மீன் வந்து கடைசியாக எப்போ வந்துச்சுன்னா 1986 வந்துச்சு. இது திரும்ப எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2061 ஆண்டு விண்ணில் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டு இருக்காங்க. ஹேலி அப்படிங்கிற வால் விண்மீன் கடைசியாக எப்போ தோன்றுடுச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க, 1986. இது வந்து எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியதுன்னு கேட்டால் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. அடுத்தது பார்க்கலாம், விண்கற்கள் மற்றும் விண் வீழ்கற்கள். சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறிய கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருள்களை வந்து விண்கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விண்கற்கள் வந்து புவியோட வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்வதால எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சூரிய குடும்பத்தில் காணப்படுற சின்ன கற்கள் உலோக பாறைகளை ஆன விண்பொருள்களை தான் நம்ம விண்கற்கள்னு சொல்கிறோம். இந்த விண்கற்கள் வந்து புவியோட வளிமண்டலத்தை அடையிறப்போ உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிருது. வளிமண்டலத்தை எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிறதுனால இதை வந்து எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வளிமண்டலத்தை ரீச் ஆகும்போது எரியறதுனால எரி நட்சத்திரம் சொல்கிறோம். ஆனால் வளிமண்டலத்தை தாண்டி புவியோட மேற்பரப்பை தாக்குற விண்கற்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா விண் வீழ்கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வளிமண்டலத்தை தாண்டி புவியோட மேற்பரப்பை தாக்குற விண்கற்கள் வந்து விண் வீழ்கற்கள். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து விண்கற்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம், விண் வீழ்கற்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கும். விண்கற்கள் அப்படிங்கிறது வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிகிறதுனால அதை வந்து எரி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. இது வந்து வளிமண்டலத்தை தாண்டி புவியோட மேற்பரப்பை தாக்குற கற்களை தான் விண் வீழ்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து புவியோட சுழற்சி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சூரியனை வந்து காலையிலேயோ மதியமோ அல்லது மாலையிலேயோ கவனிச்சிருக்கீங்களா? நாள் முழுவதும் அது ஒரு இடத்துல இருக்கா இல்லை வந்து மாறுபட்டிருக்கா? சின்ன பசங்களுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. சூரியன் வந்து காலையில் கிழக்கிலும் மதியம் உச்சியிலும் மாலையில் மேற்கிலும் காணப்படுகிறது. புவி சூரியனை இடைவிடாமல் சுற்றி வரதான் இதுக்கு காரணம். நம்மளோட கண்களுக்கு சூரியன் நகரது மாதிரிக்கு தோன்றினாலும் அது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா நாம் வந்து பேருந்திலோ அல்லது புகைவண்டியிலோ போகும்போது மரங்கள், விளக்கு கம்பங்கள், கட்டடங்கள் வேகமாக நாம் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் நகரது மாதிரிக்கு நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரிக்கு தான் புவி வந்து சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வர்றதுனால சூரியன் வந்து நம்மளுக்கு கிழக்கிலிருந்து மேற்கா போகிறது மாதிரிக்கே நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வர்றதுனால நம்மளுக்கு சூரியன் வந்து கிழக்கிலிருந்து மேற்கா போகிற மாதிரிக்கே நம்மளுக்கு தெரியுது. புவியோட சுழற்சியை பற்றி புரிந்து கொள்ள அதன் வடிவத்தை பற்றியும் சாய்வை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். சுழற்சி பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதோட வடிவம் என்ன, அதோட சாய்வு என்ன அப்படிங்கலாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது புவியோட வடிவம் சாய்வு கொடுத்துருக்காங்க. புவி வந்து கோள வடிவமானது, இது வந்து தன்னோட அச்சில் சுழலுது. புவி என்ன வடிவம், கோள வடிவம், அது வந்து தன்னோட அச்சில் சுழலுது. புவியோட வட துருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு தான் புவியோட அச்சு. வட துருவத்திலிருந்து புவி மையத்தோட வழியாக செல்லக்கூடிய, அதாவது தென் துருவம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு கற்பனை கோடை தான் புவியோட அச்சுன்னு சொல்கிறோம். புவி வந்து தன்னோட அச்சில் 23 டிகிரி சாய்ந்து தன்னை தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. இப்போ எவ்வளோ டிகிரி சாய்ஞ்சிருக்குன்னு கேட்டால் 23 டிகிரி. எந்த கற்பனை கோடை வந்து புவியோட அச்சுன்னு சொல்கிறோன்னா வட துருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு கற்பனை கோடை தான் புவியோட அச்சுன்னு சொல்கிறோம். 23 டிகிரி சாய்ஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல. தன்னோட சுற்றுவட்டு பாதைக்கு 66.5 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு வந்து ஏற்படுத்துது. இந்த 23 டிகிரி சாய்ஞ்சிருக்கிறதுனால தன்னோட சுற்றுவட்ட பாதைக்கு வந்து 66.5 டிகிரி கோணத்தை வந்து இந்த சாய்வு வந்து உருவாக்குது. அடுத்ததா, புவியோட சுழலும் வேகம் வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் பர் மணி ஆகவும், ஒரு ஒரு மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் வந்து புவியோட சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்குது. அதே வந்து 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் பர் மணியாக இருக்குது. ஸோ இதே வந்து சொன்னாங்கன்னா 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு அந்த ஸ்பீடு இருக்குது அப்படின்னாக்கா 845 கிலோமீட்டர் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து 1670, இதே வந்து 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் வந்து 845 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு வந்து அந்த வேகம் இருக்குது.
துருவ பகுதியில் சுழல்கிற வேகம் வந்து சுழியாக இருக்குது. அப்போ எங்கே வந்து சுழியாக இருக்குன்னு கேட்டால் துருவ பகுதியில், எங்கே வந்து 845 கிலோமீட்டர் அளவு இருக்குன்னு கேட்டாக்கா 60 டிகிரி வடக்காட்சி ரேகையில், 1670 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிலநடுக்கோட்டு பகுதியில் இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்து வந்து எப்படி வந்து சுழலுதல் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புவி வந்து தன்னோட அச்சில் தன்னைத்தானே சுற்றுறதை வந்து சுழலுதல்னு சொல்கிறோம். மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் பூமியானது ஒரு முறை சொல்கிறதுக்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் எடுத்துக்குது. இப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள் வந்து இது எடுத்துக்குது. அதாவது ஒரு தடவை சொல்கிறதுக்கு மேற்கிலிருந்து கிழக்காக ஒரு தடவை சொல்கிறதுக்கு இந்த மணி நேரங்கள் எடுத்துக்குது. இந்த புவி வந்து ஒரு முறை சொல்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை தான் நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். புவி சொல்கிறது காரணமாக இரவு பகல் ஏற்படுது. புவி சொல்கிறதுனால என்ன நம்மளுக்கு பயன் அப்படின்னா இரவு பகல் ஏற்படுது. புவி கோள வடிவமாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் புவியோட ஒரு பகுதியில் மட்டும்தான் படுது. அந்த பகுதிக்கு அப்போ வந்து பகல் பொழுதாக இருக்குது. புவியோட ஒளிப்படாத பகுதி வந்து இரவாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரும்போது அங்கே மட்டும் பகலாக இருக்கும், இன்னொரு பகுதி வந்து இரவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் பாக்ஸ் பாருங்கள். நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்க்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும். நள்ளிரவு சூரியன் அப்படின்னா என்னன்னு கேட்டால் இரண்டு அரைக்கோளங்கள்லையும் கோடை காலத்தில்னு பார்த்தாக்கா ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்க்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் வந்து சூரியன் தலைக்கு மேலே தெரிகிற நிகழ்வு தான் நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி வந்து கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மிட் நைட் சன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வந்து வீடியோஸ் வரும். எங்கன்னு பார்த்துக்கோங்க, கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்துக்கு வடக்கில் அண்டார்க்டிக் வட்டத்து தெற்கில் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு தான் நள்ளிரவு சூரியன் அப்படிங்கிறது அப்படின்னு தெரிஞ்சா போதும். அடுத்தது பார்க்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் வந்து புவியோட ஒரு பகுதியில் மட்டும் படும்போது அந்த பகுதி வந்து பகல் பொழுதாக இருக்கும், புவியோட ஒளிப்படாத பகுதி வந்து இரவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி வந்து புவியோட ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கிற கோட்டுக்கு வந்து என்ன பெயர்னா ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர். ஸோ புவியோட ஒளிப்படும் பகுதியும் ஒளிப்படாத பகுதியும் பிரிக்கிற கோட்டுக்கு என்ன பெயர்னா ஒளிர்வு வட்டம் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்ததான் சுற்றுதல் பற்றி கொடுத்துருக்காங்க. புவியோட சுற்றுதல் பற்றி கொடுத்துருக்காங்க. புவி வந்து தன்னோட நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வர நகர்வை தான் சுற்றுதல்னு சொல்கிறோம். இப்போ நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வர்றது. புவி வந்து வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருது. வினாடிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருதுன்னு கேட்டால் 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருது. புவி வந்து ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 கால் நாள் ஆகுது. இது தோராயமாக 365 நாளாக எடுத்துக்கிறோம், ஒரு வருஷம்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். மீதமுள்ள அந்த கால் நாள்லாம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை சேர்த்து கூட்டி ஒரு நாளாக கணக்கிட்டு பிப்ரவரி மாதத்தோட கூடுதலாக ஒரு நாளை சேர்த்துக்கிறோம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பிப்ரவரி மந்தில் ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க 29 நாள்களாக இருக்கும். அந்த வருடத்தை வந்து லீப் வருடம் அப்படின்னு சொல்கிறோம். புவி சூரியனை சுற்றி வர்றதுனால தான் பருவ காலங்கள் தோன்றுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புவி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுனால இரவு பகல் வந்து வருது. இதே வந்து புவி சூரியனை சுற்றி வர்றதுனால பருவ காலங்கள் வருது. அடுத்ததான் புவி வந்து சூரியனை சுற்றி வர்றதுனால மார்ச் 21 தேதி முதல் செப்டம்பர் 23 தேதி வரைக்கும் 6 மாதங்கள் வந்து புவியோட வட அரைக்கோளம் வந்து சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும், மார்ச் 21லேருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் 6 மாதங்கள் வந்து புவி சூரியனை சுற்றி வர்றதுனால புவியோட வட அரைக்கோளம் வந்து சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து தென் அரைக்கோளம் வந்து சூரியன்லேருந்து விலகி தான் காணப்படும். அடுத்த 6 மாதம் அதாவது செப்டம்பர் 23லேருந்து மார்ச் 21 தேதி வரைக்கும் புவியோட தென் அரைக்கோளம் வந்து சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் வந்து சூரியன்லேருந்து விலகியும் இருக்கும். இப்போ முதல் 6 மாதங்கள் அதாவது மார்ச் 21லேருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் புவியோட வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து இருக்கும். அடுத்த 6 மாதங்கள் அதாவது செப்டம்பர் 23லேருந்து மார்ச் 21 தேதி வரைக்கும் புவியோட தென் அரைக்கோளம் வந்து சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் வந்து சூரியன்லேருந்து விலகியும் காணப்படும்.
இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டேட் பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 23 வந்து இலையுதிர் கால சம பகலிரவு நாள். இப்போ இலையுதிர் கால சம பகலிரவு நாள் எதுன்னு கேட்டால் செப்டம்பர் 23. கோடைக்கால கதிர் திருப்பம் எப்போடின்னு கேட்டாக்கா ஜூன் 21. வசந்த கால சம பகல் இரவு நாள் வந்து மார்ச் 21. இலையுதிர் கால சம பகலிரவு நாள்னு கேட்டால் செப்டம்பர் 23, வசந்த கால சம பகலிரவு நாள்னு கேட்டால் மார்ச் 21. அடுத்தது குளிர்கால கதிர் திருப்பம் வந்து டிசம்பர் 22. இப்படி வந்து புவி வந்து தன்னோட சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி வர்றதுனால சூரியன் வந்து நிலநடுக்கோட்டிற்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்றது மாதிரி ஒரு தோற்றத்தை நம்மளுக்கு உருவாக்குது. சூரியனை வந்து சுற்றி வர்றதுனால சூரியன் நிலநடுக்கோட்டுக்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்றது மாதிரிக்கு ஒரு தோற்றம் வந்து நம்மளுக்கு உருவாகுது. இதன் காரணமாக மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாள்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும். அதனால் புவியோட அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும். அதனால் இந்த நாட்களை வந்து சம பகலிரவு நாள்கள்னு சொல்கிறோம். அப்போ எந்த நாள்கள் வந்து சம பகலிரவு நாள்கள் அப்படிங்கிறது முக்கியம், மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. ஏன் அப்படின்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனோட கதிர்கள் வந்து செங்குத்தாக விழுது அப்படிங்கிறதுனால புவியோட அனைத்து பகுதிகளிலும் பகல் இரவு சமமாக இருக்கும். இந்த நாளை வந்து சம பகலிரவு நாள்கள்னு சொல்கிறோம், மார்ச் 21, செப்டம்பர் 23. அடுத்ததான் இதே மாதிரிக்க ஜூன் 21 நாள் வந்து கடகரேகை மீது சூரியனோட செங்குத்து கதிர்கள் விழுறதுனால வட அரைக்கோளத்தில் அந்த நாள் வந்து மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும், தென் அரைக்கோளம் நீண்ட இரவே கொண்டிருக்கும். இந்த ஜூன் 21 தேதியில் கடகரேகை மீது சூரியனோட செங்குத்து கதிர்கள் விழுது. அப்போ என்னாகும், வட அரைக்கோளத்தில் இந்த ஜூன் 21 தேதி வந்து மிக நீண்ட பகல் பொழுதாக இருக்கும். அங்கே இதே நேரத்தில் தென் அரைக்கோளம் அப்படிங்கிறது நீண்ட இரவை கொண்டிருக்கும். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுது இருக்கும், தென் அரைக்கோளத்தில் நீண்ட இரவு இருக்கும். எப்போ? ஜூன் 21 தேதி. இதுதான் வந்து அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம், கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படிங்கிறது ஜூன் 21 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்ததான் டிசம்பர் 22 தேதி மகர ரேகையின் மீது சூரியனோட செங்குத்து கதிர்கள் விழுது. ஏற்கனவே பார்த்தோம் ஜூன் 21 கடக ரேகை மீது சூரியனோட செங்குத்து கதிர்கள் விழுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து டிசம்பர் 22 மகர ரேகை மீது சூரியனோட செங்குத்து கதிர்கள் வந்து விழுது. இந்த நிகழ்வுக்கு என்ன பெயர்னா குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். குளிர்கால கதிர் திருப்பம் அப்படிங்கிறது டிசம்பர் 22 தேதி வந்து அந்த செங்குத்து கதிர்கள் விழுறதுனால இந்த நிகழ்வுக்கு பெயர் குளிர்கால கதிர் திருப்பம். இந்த சமயத்தில் என்ன ஆகுனா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், தென் அரைக்கோளத்தில் பகல் பொழுது அதிகமாக இருக்கும், வட அரைக்கோளம் வந்து நீண்ட இரவை கொண்டிருக்கும். நம்ம பார்த்தோம் ஜூன் 21 தேதி வந்து வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுது, தென் அரைக்கோளத்தில் நீண்ட இரவுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து வட அரைக்கோளத்தில் நீண்ட இரவு, தென் அரைக்கோளத்தில் பகல் பொழுது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதாம் அப்படியே ஆப்போசிட்டாக பார்ப்போம். இது வந்து குளிர்கால கதிர் திருப்பம், எப்போ? டிசம்பர் 22 தேதி. அடுத்ததாக வந்து புவி கோளங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. உயிரினங்கள் வாழ தகுதியான கோள் வந்து புவி தான். புவியில் காணப்படுற மூன்று தொகுதிகள் வந்து பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம். இந்த தொகுதிகள் கூட தகுந்த காலநிலையும் நிலவுறதுனால உயிரினங்கள் வாழ தகுதியுள்ள இடமாக வந்து புவி வந்து மாறியிருக்கு. உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம் தான் உயிர்கோளம் அப்படிங்கிறது. அடுத்ததாக பாறைக்கோளம். பாறை என்ற பொருள்படும் லித்தோஸ் என்ற கிரேக்க பதத்திலிருந்து பாறைக்கோளம் அப்படிங்கிற சொல் வந்து பெறப்பட்டது. அப்போ லித்தோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லிருந்தால் பாறைக்கோளம் அப்படிங்கிற சொல் வந்து பெறப்பட்டிருக்கு. புவியோட மேற்பரப்பில் காணப்படுற பாறைகள் மற்றும் மண் அடுக்கை வந்து பாறைக்கோளம்னு சொல்கிறோம். இந்த நிலப்பரப்பில் வந்து உயிரினங்கள் காணப்படுது. அடுத்ததாக வந்து நீர்க்கோளம். ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல்லு தான் ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது. ஹைட்ரோ அப்படிங்கிறது கிரேக்க சொல், அதிலிருந்து கிடைக்கப்பட்ட சொல்லு தான் ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது. இதற்கு வந்து நீர்க்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர். இது வந்து பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், மலையுச்சிகளில் காணப்படும் பனியுறைகள், வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவி, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அடுத்தது வளிமண்டலம். அட்மோ என்ற கிரேக்க பதத்திற்கு வலி அல்லது காற்று என்று பொருள். அதிலிருந்து வந்தது தான் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது. அட்மோங்கிறது கிரேக்க சொல். புவியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று தொகுதி தான் வளிமண்டலம் சொல்கிறோம். வளிமண்டலத்தில் காணப்படுற வாயுக்களில் நைட்ரஜன் அப்படிங்கிறது 78%,
ஆக்சிஜன் வந்து 21%, இதெல்லாம் வந்து முதன்மையான வாயுக்கள். கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் ஓசோன் வாயுக்கள் இதெல்லாம் வந்து குறைந்த அளவில் தான் காணப்படுது. அடுத்ததாக வந்து உயிர்கோளம் பற்றி பார்க்கலாம். பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம் இதோட தொடர்புடைய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் உயிர்கோளம் அப்படிங்கிறது. பயோ என்ற கிரேக்க சொல்லிருக்கு என்ன பேருன்னு கேட்டால் உயிர். ஏற்கனவே பார்த்தோம் அட்மோ அப்படிங்கிற கிரேக்க சொல்லுக்கு என்ன மீனிங் கேட்டால் வலி அல்லது காற்று. இதே மாதிரிக்கு பயோ அப்படின்னா என்ன மீனிங் கேட்டால் உயிர் அப்படிங்கிறது. உயிர்கோளம் வந்து பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மண்டலமும் ஒப்பற்ற காலநிலை, தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்ட பகுதியாக இருக்குது. இந்த மண்டலங்கள் வந்து சூழல் மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண்டலங்களை வந்து சூழல் மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாக்ஸ் பாருங்கள். மன்னார் உயிர்கோள் பெட்டகம் வந்து இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. மன்னார் உயிர்கோள பெட்டகம் எந்த கடல் இந்திய பெருங்கடலில் எவ்வளோ கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த உயிர்கோள பெட்டகம். அடுத்ததான் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். நினைவில் நிறுத்துக அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது பேரண்டம் உருவானது. பேரண்டத்தில் எண்ணிலடங்கா விண்மீன் திரள் மண்டலங்கள் காணப்படுகின்றன. நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுது. சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில் சூரியன் மட்டும் 99.8% இருக்குது. வெள்ளி, யுரேனஸ் இந்த கோள்களை தவிர மற்ற கோள்கள் எல்லாமே சூரியனை எதிர்கடிகார சுற்றில தான் சுற்றி வருது. சிறு கோள்கள் வந்து செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கிடையே காணப்படுது. புவி சுழறதுனால இரவு பகல் ஏற்படுது. புவி சூரியனை சுற்றி வர்றதுனால பருவ காலங்கள் ஏற்படுது. கோடைக்கால கதிர் திருப்பம் வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். புவியில் காணப்படும் நிலம், நீர் மற்றும் காற்று ஆகியவற்றோடு தகுந்த காலநிலையும் புவியில் வந்து உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது. பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிற பாடம் வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.